ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் கேரட் அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது நம்ம நார்மலாக செய்யக்கூடிய கேரட் அல்வா மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் சுவையில் இருக்கும் நம்ம கேரட் அல்வாவில் பால் சேர்த்து செய்வோம் ஆனால் இந்த கேரட் அல்வாக்கு பால் தேவையே கிடையாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேரட் அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பவுல் வச்சு அதில் சன்னி வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கேரட் இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் கேரட் ஜூஸ் ஈஸியாக ஃபில்ட்ரு ஆகும் இந்த மாதிரி வடிகட்டிக்கு பதிலாக நீங்கள் ஒரு துணியில் கூட வடிகட்டிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது கால் கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும் கேரட் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் மீதி இருக்க கேரட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேனில் நெய் ஊற்றி நம்ம இந்த மீந்து போன கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக பால் சக்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கேரட் அல்வா சுவையிலே இருக்கும் அதனால் இந்த மீந்து போன கேரட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்கள் நம்மளுக்கு கேரட் ஜூஸ் கிடச்சிருச்சு இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் கலர் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேச்சுரலாக ஆரஞ்சு கலர்லேயும் செஞ்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஆஃப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால கட்டி தட்டிடும் அதனால் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் கட்டுகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கடை வச்சு ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் பாகு பாதெல்லாம் எதுவுமே வர வேண்டியது கிடையாது ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தாலே போதும் பாருங்கள் சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கார்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால சட்னி திக்காகி வந்துடும் அதே சமயம் கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஏன்னா கேரட் வேகணும் அதனால லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் அல்வா நல்லா திக்காகி வந்திருக்கு அதே சமயம் கேரட்டும் நல்லா வெந்துட்ருக்கோம் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துரோட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்களுடைய விருப்பம் தான் இதை நீங்கள் கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பத்து போல் முந்திரியே பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அல்வா கடையில் ஒட்டாமல் வருது இதுதான் அல்வாவோட கரெக்டான பதம் இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம் அல்வாவில் வெள்ளரி விதை சேர்க்கும் போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நட்ஸ் சேர்க்குறது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அல்வாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க நல்லா செட் ஆகி வரட்டும் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஆயிருக்கு அல்வாவும் நல்லா செட் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த அல்வாவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக டிமோல்ட் ஆகிடுச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு நம்ம இன்றைக்கி ரெண்டு கேரட் சேர்த்தோம் அதில் நம்மளுக்கு பதினஞ்சு பீஸ் அல்வா கிடச்சிருக்கு இந்த அல்வா செட் ஆகிறதுக்கு மட்டும்தான் ரெண்டு மணி நேரம் போல் டைம் எடுத்துக்கும் ஆனால் செய்கிறது ரொம்பவே ஈஸி நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த அல்வாவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ